Darbar, A.R. Murugadoss Direction, Anirudh Music, Santosh Sivan Cinematography, Sreekar Prasad Editing, Lyca Productions 2020 Pongal Celebration, Fans Frame by Frame எடுக்கப்பட்ட அக்மார்க் ரஜினி இசம் படம் தான் தர்பார். முருகதாஸ் அவர்களோட துப்பாக்கி படம் மாதிரி மறுபடியும் மும்பையை தான் பேக்ட்ராப்பாக வச்சு எடுத்திருக்கார். ட்ரக்ஸ் அண்ட் ஹியூமன் டிராஃபிக்கிங் போன்ற கிரைம் செய்கிற டேஞ்சரஸ் நெட்வொர்க் அழிக்க டெல்லியிலிருந்து மும்பைக்கு கமிஷனர் ஆஃப் போலீஸாக ஆதித்யா அருணாச்சலம், அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வரார். அவர் மும்பை கிரைமை மொத்தமாக அழிச்சாரா இல்லையான்ற அபத்தமான டவுட்டே வேண்டாம். எதையும் யோசிக்காம அஸ் யூஷுவல் லாஜிக் எல்லாம் மூட்டை கட்டி வச்சு நீங்கள் ரஜினி ஃபேனாக பார்க்க தயாராக இருந்தால் உங்களுக்கு தர்பார் ஒரு தலைவர் வாழையில ட்ரீட் ஃபார் பொங்கல். இன்ஃபேக்ட் ரஜினி படத்துக்கு லாஜிக் கேட்கறது தான் மோஸ்ட் இல்லாஜிக் க்வெஸ்சன். ஏன்னா சில பேருக்கு மட்டும்தான் சில கிஃப்டை கடவுள் கொட்டி கொடுப்பார். நார்மலாகவே தலைவர் போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டால் கோயில் கால மாதிரி சீருவார். பாண்டியன் படத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 28 வருஷம் கழிச்சு போலீஸ் ஆகிறதால கேட்கவா வேணும். அடங்காத ஜல்லிக்கட்டு காளையா டெபியூட்டி சிஎம் ஆர்டர்ஸையும் கேட்க வேண்டாம், ஹையர் ஆஃபீஸர்ஸ் ஆர்டர்ஸையும் கேட்க வேண்டாம்னு அடிச்சு துவம்சம் பண்ண விட்டுருக்கார் முருகதாஸ். ஆண்டவன் சொல்கிறான் அருணாச்சலம் முடிக்கிறான்னு சொன்ன தலைவரை ஆண்டவனே சொன்னாலும் நீங்கள் கேட்க வேண்டாம் சார்னு ஆதித்ய அருணாச்சலத்தை கிட்டத்தட்ட போலீஸ் யூனிஃபார்ம் போட்ட சீஃப் மினிஸ்டர் ரேஞ்சுக்கே ப்ரொஜெக்ட் செஞ்சிட்டார் முருகதாஸ். ஏஆர் முருகதாஸ் அவர்களை முதல்ல பாராட்டி ஆகணும். என்னதான் ஃபேன்ஸை டார்கெட் செஞ்சு படம் முழுக்க ரஜினி இசத்தை எக்கச்சக்கமாக தூவி விட்டுருந்தாலும் ரஜினியோட ஏஜ் ஃபேக்டர் மனசில் வச்சு கிளவராக ஒரு எமோஷனல் ஸ்டோரியை பேக்கேஜ் பண்ணது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகியிருக்குன்னு சொல்லணும். ரஜினி படம்னாலே அவரோட கேரக்டர் பேருக்கும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். முருகதாஸ் அதையும் அவரோட பையன் அண்ட் அப்பா பேரை மிக்ஸ் செஞ்சு அவருக்கும் சரி ஃபேன்ஸுக்கும் சரி ஒரு மெமரபிள் பேரான ஆதித்ய அருணாச்சலம்னு வச்சது கிரேட் ஐடியா. ரஜினி ஹாச தீர போலீஸ் ட்ரெஸ்ல இனிமேல் யாராலும் காட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். ரஜினி அவர்கள் வயசையும் மேனேஜ் பண்ணணும், ஹீரோயிசமும் இருக்கணும், காமெடி அண்ட் ரொமான்ஸும் ஒர்க் அவுட் ஆகணும்னு பேட்டையில் கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுக்கு இருந்த அதே ப்ரெஷர் முருகதாஸ்க்கும் இருந்ததுன்னு ஆப்வியஸாக தெரியுது. இந்த ரஜினி காக்டெயில் எஃபெக்டை தான் ரொம்ப அழகாகவே இவரோட ட்ரீட்மெண்ட்லையும் புல் அவுட் செஞ்சுருக்கார். ரஜினி எவ்வளவு எனர்ஜெட்டிக்காகவும் அவரோட கரிஸ்மேட்டிக் ப்ரெசன்ஸை மட்டும் ஃபோக்கஸ் செஞ்சு எடுத்த ஷார்ட்ஸ் எல்லாம் பிரில்லியன்ட் ஒர்க். தர்பார் ஒரு டெஃபினட் ட்ரீட் ஃபார் தலைவர் ஃபேன்ஸ். பட் படத்தில் கேரக்டர்ஸ்னு எடுத்தால் நயன்தாரா, நிவேதா தாமஸ், யோகி பாபு அண்ட் ஸ்ரீமந்த் தவிர ஃப்ரேமில் வந்த மற்ற எல்லாருமே ஏதோ தமிழ் டப்பிங் செஞ்ச ஜுனூன் சீரியல் மாதிரி ஒருத்தர் ஃபேஸும் சரி பர்ஃபார்மன்ஸஸும் சரி டப்பிங்கும் சரி சுத்தமாக ஓட்டவே இல்லை. எப்படி ஒரு பாட்டில் எக்கச்சக்க சைட் டான்சர்ஸ் பின்னாடி ஆடும்போது அவங்க மேலே ஃபோக்கஸே போகாதோ அதே மாதிரி தான் எல்லா கேரக்டர்ஸும் வந்துட்டு போன ஒரு ஃபீலிங். முருகதாஸ் டச்சஸ் அங்கங்கே தெரிஞ்சாலும் நல்ல ஹை பாயிண்ட்டுக்கு கொண்டு போய் படத்தை எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாமல் வழுக்கி சருக்குதாஸ் ஆயிட்டார்னு தான் சொல்லணும். ரீசெண்ட் ஃபிலிம்ஸில் ரஜினியோட நாஸ்டால்ஜிக் மேனரிசம்ஸ் எல்லாம் மறுபடியும் சாறு புழிஞ்சு எல்லாரும் காட்டிட்டாங்க. இனிவரும் ரஜினி படம் கொஞ்சம் சேலஞ்சாக தான் அமையப்போகுதுன்னு நினைக்கிறேன். ரஜினி அவர்கள் சிஸ்டம் சரி செய்ய ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஹோப்ஃபுல்லி இவரை கடைசியாக ஒரு நல்ல ஆக்டராகவும் டைரக்டர்ஸ் ப்ரெசன்ஸ் செஞ்சால் நல்லாயிருக்கும். டைரக்டர் செய்யணும், அதுக்கு ரஜினி அவர்களும் ஒத்துக்கணும். இன்ஃபேக்ட் அஸ் ரஜினி அண்ட் கமல் ஃபேன், இவரும் உலகநாயகன் கமலும் நெஜ தர்பாரில் ஒன்று செய்கிறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் செஞ்சே ஆகணும். அதுக்கு ப்ரொடியூசர்ஸ் கிடைப்பாங்களா பட்ஜெட் எங்கேயோ போகும் என்ன சாக்கு எல்லாம் சொல்லி தட்டி கழிக்காமல் ஃபேன்ஸுக்காக அவங்க ரெமினரேஷன் குறைஞ்சாலும் பரவாயில்லன்னு செய்யணும். அதுதான் அவங்க ஃபேன்ஸுக்கு செய்யும் மிகப்பெரிய கெஸ்டராக இருக்க முடியும். அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பும் சரி ஃபில்மோகிராஃபியும் சரி ஒரு ஃபுல் சர்க்கிள் வந்தால் மாதிரியும் இருக்கும் என்பது என்னோட தாட். நடக்குமான்னு தெரியாது, ஐ எம் வெயிட்டிங். சந்தோஷ் சிவன், தளபதிக்கு அப்புறம் இவரும் ரஜினிகாந்த் அவர்களும் ஒன்று சேர்ந்து நடிக்கிற பண்ணுறாங்க. சூப்பர் ஸ்டாரை லைட்லேயே மிக அழகாக செதுக்கி எடுத்துட்டார் சந்தோஷ் சிவன். தர்பாரை டக்கர் எடுத்து கொடுத்துருக்கார். நிவேதா தாமஸ், இந்த சின்ன வயசுலேயே பாபநாசத்தில் கமல்ஹாசனுக்கு மகளாகவும் தர்பாரில் சூப்பர் ஸ்டாருக்கு மகளாகவும் படத்தோட சென்ட்ரல் பிளாட்டை இவங்கள சுற்றி தான் சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ரோலும் பெர்ஃபார்மன்ஸும் இருந்தது மிகப்பெரிய பாராட்டுகள். ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் சரி ஆக்டிங்கும் சரி அப்பா அண்ட் பொண்ணுக்குள் இருக்கும் பாண்டிங் அஃபெக்ஷன் அண்ட் இமோஷன்ஸுக்கு ரொம்ப அழகாக எஃபர்ட்லெஸ்ஸாக நடிச்சு கொடுத்துருக்காங்க. ரஜினியை படத்தில் ஒரு ஸ்பாட்லைட் கேரக்டராக இருக்கிறதே பெரிய விஷயம். அதில் ஹெவியாக ஸ்கோரும் செஞ்சு மிக அழகாக தமிழும் பேசி டப்பிங் செஞ்சதுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள். கிரேட் கோயிங் நிவேதா, விஷ் யூ லாட்ஸ் மோர் சாலிட் ரோல்ஸ் இன் யுவர் அப்கமிங் ஃபிலிம்ஸ். யோகி பாபு, இவரோட கேரியர் கிராஃபில் ஈஸிலி த கிரேட்டஸ்ட் பீக் தான் தர்பார். இவரும் நிவேதா தாமஸ் அண்ட் சூப்பர் ஸ்டார் வர சீன்ஸ் எல்லாம் பிரீஸியாக போனது ஒரு பெரிய ஹைலைட் ஆஃப் தர்பார். அந்த மாண்டேஜ் சாங்கில் இவங்க அடிக்கிற லோட்டி எல்லாம் பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் இந்த ஃபிலிம். இவர் ரஜினி இன்ஃபேக்ட் ஏஜ் எல்லாம் வச்சு கிண்டல் செய்கிற பஞ்சஸ் எல்லாம் கூட ரசிக்கும்படியாகவே தான் இருந்தது. அதுக்கு ரஜினி அவர்களையும் பாராட்டி ஆகணும். என்னை வச்சு என்ன காமெடி வேணாலும் பண்ணிக்கோங்க கண்ணா, என் வழி தனி வழின்னு அசாத்திய கான்ஃபிடன்ஸ் கொண்ட ஆக்டர் தானே அவர். நயன்தாரா, படத்தில் இவங்களுக்கு வேலையே இல்லைனாலும் இவங்களுக்கு கொடுத்த ரோலை நீட்டாகவும்
பெருசாக அலட்டிக்காமலும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் நமக்கு ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சு தான் செஞ்சுருப்பாங்க. அட்லீஸ்ட் பேட்டையில் வந்த த்ரிஷா ரோலை விட இது கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். படத்தில் ரொம்ப ரோல் இல்லைன்னாலும் லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லும் அளவுக்கு இவங்க வளர்ந்ததால் பட ப்ரொமோஷனுக்கு டெஃபினட்டாக இவங்க கெஸ்டர் டு ஆக்ட் இன் தர்பார் ஹெல்ப் செஞ்சுருக்கோம். ஸ்ரீமன் ஜென்ரலாக எந்த கோயிலுக்கு போனாலும் நம்பி புளியோதரையை சாப்பிட்டுடலாம். அந்த மாதிரி தான் ஸ்ரீமன். சின்ன ரோலாக இருந்தாலும் இவரை நம்பி கொடுத்துடலாம். ஒரே ஒரு சீன் தான் வர்றார், பட் ஸ்ரீமன் ஸ்டாம்பை ஒட்டிட்டு ஓடிடுறார். சுனில் ஷெட்டி, ஆஹா மறுபடியும் ஒரு பாலிவுட் வில்லனான்னு தான் தோணுச்சு, பட் இவர் எஃபெக்டிவாகவே இருந்தாருன்னு தான் சொல்லணும். அவருக்கு கொடுத்த டப்பிங் வாய்ஸும் நல்லாவே சூட் ஆச்சு. பட் இந்த படத்தில் தான் வில்லனே ஒரு கேமியோ ரோல் செஞ்ச ஃபீலிங். கொஞ்ச நேரம் வந்து வேற வழியே இல்லாமல் கிளைமேக்ஸில் சூப்பர் ஸ்டார் தரிசனம் கிடைச்ச அப்புறம் சண்டையும் போட்டுட்டு செத்தும் போயிடுறார். அனிருத் பாட்டெல்லாம் பேட்டை அளவுக்கு இல்லைன்னு சொல்கிறத விட பாட்டுக்கு பெரிய ஸ்கோப்பும் இல்லைன்னு தான் சொல்லணும். அஃப்கோர்ஸ் சும்மா கிழின்னு ஒரு ஸ்லோகனை சின்ன பசங்க மத்தியில் பாப்புலராக இருந்தாலும் பெருசாக சாங்ஸ் கிளிக் ஆகலன்னு தான் சொல்லணும். பட் இவர் பாடிய தரம் மாறா சிங்கிள் மாண்டேஜ் சாங் வாஸ் ஃபென்டாஸ்டிக். பாட்டும் சாங்கோட மாண்டேஜஸும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்டோரை தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாசித்து தள்ளிட்டாருன்னு தோணுது. செம அரைச்சல். பட் தேவா அவர்களோட அண்ணாமலை பிஜிஎம்ஐ அக்கு வேறு ஆணி வேற அணி பிரித்து எடுத்துட்டார். கூடோஸ் டு தேவா. அவர் கொடுத்த தீமையும் ரஜினியையும் பிரிக்கவே முடியல. இன்ஃபேக்ட் நாளைக்கு தலைவர் போருக்கு வந்தாலும் தேவா அவர்களோட அண்ணாமலை பிஜிஎம் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இவரோட பேஷன் டெடிக்கேஷன் அண்ட் பெர்சீவரன்ஸ் டு என்டர்டெயின் அண்ட் ஸ்டே ஆன் டாப்பை மட்டும் எடுத்தோம்னா கண்டிப்பாக இவர் சொல்கிற மாதிரி ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர்னு எல்லாராலையும் சக்சீட் பண்ண முடியும். 70 வயசில் இவரோட எனர்ஜி அண்ட் ப்ரெசன்ஸ் இஸ் மேஜிக்கல். என்ன வேணும்னாலும் லூஸ் டாக் இவரை பற்றி சொல்லலாம், பட் இஸ் ட்ரூலி அ ஃபினாமினன் அண்ட் அ கிஃப்டட் ஹியூமன் பீயிங். தர்பாரில் இவரோட லுக்ஸ், பவர் பேக்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் டப்பிங் கிளாரிட்டி ரொம்ப என்ஜாய் பண்ணியே செஞ்சுருக்காருன்றதை ஸ்க்ரீனில் பார்த்தாலே புரிஞ்சுக்க முடியுது. வேகமாக நடக்கிறது, கூலர்ஸை சுற்றி போடுறது, சாவியன் கண்ணை தூக்கி போடுறது, ரொமான்ஸில் வழியறது, இறங்கி காமெடி செய்யறது, அழாமல் கண்ணை கசக்கிறது, ஆஃபீஸர்ஸ் போலீஸ் இஸ் நாட் அ ஜாப் அப்படின்னு சொல்லி அவருக்கே உரித்தான ஸ்டைலில் இங்கிலீஷும் பேசுறது டெக்ஸ்ட் புக் ரஜினியை தர்பார் ஃபுல்லாக பார்க்கலாம். எக்ஸ்ட்ராவாக எக்ஸசைஸ் பண்ணுற போனஸ் ஷார்ட்ஸ் அண்ட் கண்ணில் திமிற சாங் மட்டுமே போதும் ஃபேன்ஸுக்கு. மொத்தத்தில் தர்பார் ஒரு தாறுமாறு ட்ரீட் ஃபார் ரஜினி ஃபேன்ஸ். தர்பாரில் இருக்கும் ரஜினின்ற ஆரை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் டப்பான்னு கேட்கும். அந்த ஆர்ன்ற ஃபில்லர் தான் சூப்பர் ஸ்டார் மேஜிக். ட்ரூலி த எம்பரர் ஆஃப் பாக்ஸ் ஆஃபீஸ். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மவுசையோ உங்கள் விரலையோ தரத்தரன்னு கொண்டு போய் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கிடுங்க. அப்படியே பெல் பட்டனையும் சேர்த்து அமுக்கிடுங்க. உங்களுக்கு சொல்ல ஏதாவது இருந்தால் காமெண்ட் செக்ஷனில் ப்ளீஸ் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.